கொரோனா நம்மளை விட்டா கூட நாம அதை விட மாட்டோம் போல. ஒன்றரை மாசமா கூடவா இருந்துட்டே பங்காளி அப்படியே வாமாப்ல இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மூடுக்கு நம்ம செட் ஆயிட்டா போல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெய்லி கட்சி. எப்படி சைனால வூஹான் மார்க்கெட் வந்து கொரோனாவுக்கு ஒரு பெரிய ஸ்ப்ரெட்டரா இருந்துச்சோ அதே போலதான் தமிழ்நாட்டுக்கு கோயம்பேடு மார்க்கெட். அவங்களும் அந்த பக்கம் பெரிய தலைகட்டு தான். கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து மட்டும் 7500 பேர் வெளியூருக்கு கிளம்பியிருக்காங்களா. வெளியூருக்கு கிளம்பி போனதுனால கிட்டத்தட்ட சும்மா கிடந்தவனெல்லாம் சொரிஞ்சு விட்டு சும்மா இருந்த கடலூர்லாம் இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்க நம்ம தான் ராஜா. கடலூர்ல ஒரே நாள்ல மட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி 126 பேர், மெட்ராஸ்ல 266 பேர், அங்கிட்டு பெரம்பலூர் பக்கம் ஒரு 25 பேர். ஏன்னா நான் பாட்டுக்கு செவனே தான் இருந்தேன், என்னை என்ன கொத்து விட்டீங்க அப்படின்னு அந்த ஊருக்காரங்கெல்லாம் இப்போ கோயம்பேடு மார்க்கெட் மேல குழவையில இருக்காங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. இதுக்கு நடுவுல கோயம்பேடு மார்க்கெட்ல இவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, பேசாம கோயம்பேடு மார்க்கெட்டை ஏன் அதை அழிச்சிட்டு திருமழிசை பக்கத்துல மாட்டினா என்ன அப்படின்னு கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்கிறாங்களா. திருமழிசை பூந்தமல்லிக்கு அங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கிறதுனால பூந்தமல்லிக்காரங்கெல்லாம் வாங்களே நாமளும் சேர்ந்து பறப்போம் அப்படின்னு அவங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. திருப்பதிக்கு லைன்ல நிக்கிறாங்களான்னு பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க, நாளைக்கே எவனாவது செத்துட்டா கூட அவரை புதைக்கிறதுக்கு சுடுகாட்டுல கியூல நிப்பாங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கியூல நின்னுச்சான். ஆனா சோசியல் டிஸ்டன்சிங் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றாங்கல்ல. கொரோனா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும். மாப்பிள்ள நீங்க வீட்டுக்குள்ளே இருந்து நம்மள இத்தனை நாள டேக் அவுட் கொடுத்தாங்கல்ல, ஒரே நாள்ல பங்களே போட்டுருமா அப்படின்னு கொரோனா இந்நேரம் அவங்க கும்பலோட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு. நீ ஊன்னு சொல்லு பூந்து அடிக்கிற, கதை நீ ஆன்னு சொல்லு பூந்து அடிக்கிற, கதை நீ ஓகேன்னு சொல்லு பூந்து அடிக்கிற. ஓகே முக்கியமா ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு இந்நேரம் தேங்க்ஸ் சொல்லணும். அழகு குத்தம் காவடி எடுத்தா கூட எடுக்கும் கொரோனா. ஊர்ல இருந்து வர்றப்போ ஒத்த பைசா கூட இல்லாம வந்தேன், ஆனா இந்த ஊர் இடிச்ச வாங்கிட்டு 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். ஆந்திரா பாடல இப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ பெங்களூருக்காரங்க ரொம்ப வித்தியாசம். யாரா சொன்னா இந்தியா ஏழை நாடு அப்படின்னு, யாரா சொன்னா லாக்டவுன்ல அவங்க இல்ல காசே இல்லைன்னு, எவன்டா சொன்னா பொருளாதாரம் நக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் கையில காசே இருக்காது அப்படின்னு எவன் சொன்னா. ஆந்திராவில பாத்தீங்கல்ல அடே எங்க அப்பா ஒரே நாள்லயே 45 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. என்னத்த வெறும் சரக்கு பாட்டில். நாட்டுல மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகிட்டே இருக்குது எப்படி சேட்டு. 50 பேர் கியூல அடிக்கிறாங்க, ஆம்பளை பொம்பளை வித்தியாசம். இதுக்கு நடுவுல அதுன்னு ஒரு பொம்பளை புள்ள போய் டாஸ்மார்க் வாசல்ல ஒயின் ஷாப் வாசல் நின்று சுரக்கு பாட்டில் வாங்குறது அப்படின்னு புரட்சி புராணிகள் வேற சோசியல் மீடியால பொங்கி எழுதிட்டாங்க. நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? அதுல எனக்கு ஆம்பளை குடிச்சா மட்டும் தப்பு இல்ல, ஆம்பளை போய் வாங்கினா மட்டும் தப்பு இல்ல, ஆனா பொம்பளை குடிச்சா பொம்பளை பாரு டாஸ்மார்க்ல போய் நிக்குது, பொம்பளை பாரு ஒயின் ஷாப்ல நிக்குதுன்னு அதுக்கு தனியா ரெண்டு பக்கத்துக்கு ரைட்டப் பேர் எழுதி. நான் குடிக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லு. நான் குடிக்க மாட்டேன், எங்க அம்மா குடிக்க மாட்டா, எங்க அக்கா குடிக்க மாட்டா, என் தங்கச்சி குடிக்க மாட்டா, நீ குடிக்க கூடாது. சரி ஆந்திரா பாடல்ல திறந்துட்டாங்க, பெங்களூர்ல திறந்துட்டாங்க, கழுத நம்மளும் திறந்து விட்டு போயிருவோம் அப்படின்னு நம்ம அரசாங்கம் முடிவெடுத்துருச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா டாஸ்மாக் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க. அதுவும் சென்னை மக்கள் சந்தோஷத்துல பொங்கி எழுதிட்டாங்க. சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்ச பிறகு சென்னையில் கொரோனா அதிகமாயிட்டே வர்றதுனால சென்னையில் மட்டும் நாங்கள் மூடிக்கிறோம்ப்பா சட்டரை அப்படின்னு மர்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் டாஸ்மாகை திறந்து வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னடா நீங்களா நிலம் உருப்பிடுவியாடா, டாஸ்மாகை திறந்து வச்சா எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா. அடையங்கப்பா இத்தனை நாளாக மட்டும் குடிகாரர்கள்லாம் ஏதோ குடிக்காத மாதிரியும் உச்சித ஜிகாமணியா மாறிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா. ஒரு குவார்டர் பாட்டில் 180 ரூபாய்க்கு வித்தது, சாதாரணமா இந்த லாக்டவுன் காலத்துல பிளாக்ல 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு வித்துருக்காங்கன்னா பாத்துக்கல. இவங்க கையில இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசையும் இப்படி குடிச்சு அடிக்கிறதுக்கு
கடையில போய் சரியான காசுலயாவது வாங்கி குடிக்கலாம். உங்களுக்கு அறிவோ அறிவுல, அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. நாம எல்லாம் இங்க கொரோனா லாக்டவுன் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ மடகாஸ்கர் அப்படின்ற நாட்டுல கொரோனாவை லெப்ட்ல தட்டி பக் அப்படின்ற மாதிரி தட்டி விட்டாங்க. என்னடா அது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மடகாஸ்கரோட பிரசிடென்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. அந்த பாட்டில் இது ஒரு ஆர்ட், ஒரு ஹெர்பல் கியூர் ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று யூஸ் பண்ணிருக்காரு. இது டீ மாதிரி நீங்க வெந்நீர்ல கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொரோனா ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணதுனால உலக சுகாதார நிறுவனம் தெரிஞ்சு போயிட்டாங்க. நீங்களும் உங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு மெமரி பவர் கூடும், வாந்தி வைத்தாலையும் நிக்கும். அப்படி நிக்கல நான் விக்கல. இது வரைக்கும் யாருமே வேக்சின் கண்டுபிடிக்கலே, இந்த மாதிரிலாம் ரெமடி இல்லைடா, நீங்க மட்டும் என்னடா இது புதுசா அனௌன்ஸ் பண்றீங்க அப்படின்னு WHO கேட்க, நம்ம மடகாஸ்கர் கவர்மெண்ட் நாங்க ஆல்ரெடி 20 பேருக்கு டெஸ்ட் பண்ணிட்டோம், ரெண்டே நாள்ல எல்லாமே கியூர் ஆயிடுது, அதனால எங்க நாட்டு குடிமக்கள் எல்லாருக்கும் நாங்க கொடுக்க போறோம், இன்ஃபேக்ட் ஸ்கூல்ல நாங்க ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு மடகாஸ்கரோட பிரசிடென்ட் சொல்றாங்க. யார் இவங்க? ஒருவேளை நம்ம சித்த மருத்துவர் திருத்தணிகாசலத்துக்கு கிளையண்டா இருப்பாங்களோ? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்க. நம்ம கவர்மெண்ட் செய்யற சில சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே செஞ்சு அப்படி ஒத்திக்கலாம் போலதான் இருக்கு. முன்னாடி ஆனா உங்க மேல்மாடி காலியா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செய்றீங்க அப்படின்னு தெளிவா தெரியுது. பூ தூவுறீங்க, கீழே கொட்ட பூவை யாரும் உங்க அப்பாவை வந்து எடுத்து வைப்பாரு, உங்க அப்பாவை கூட்டுவாரு? ஐயோ, தேச துரோகம் சொல்லி உள்ளதுக்கு போட்டு போறாங்க மாமா. எதுக்கு பயப்படுறீங்க? நாங்க ஏங்க சும்மா இருங்க. டெல்லி கச்சேரியில அடுத்து ஒரு சந்தோஷமான நியூஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம், அடுத்து ஒரு சோக துக்க நியூஸ் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் சந்தோஷமான நியூஸ், ஹைகோர்ட் அடுத்த 2 மாசத்துக்கு மின் கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. நோய் நோட்டி இல்லாமல் வளர்க்க. அது மட்டும் இல்லாம மே மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் யார் வீட்லயும் போய் கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடடே, இனிமே வீட்டுல எல்லா இடத்துலயும் ஏசிய போட்டு விட்டு சந்தோஷமா தூங்குற மாப்பிள அப்படின்னு இல்லை எல்லாரும் பிளான் பண்ணிப்பீங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் 24 மணி நேரமும் டிவியும் இந்த வெக்கையில ஏசியும் ஓட்டதை பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் மினிமம் கரண்ட் பில் 20,000 வந்திருக்கும். எங்க வீட்டுல ஓடலாம் நினைச்சு பார்த்து இப்பவே எனக்கு ரத்த வாந்தி வந்துடும். இருந்தாலும் எடப்பாடி கவர்மெண்ட் தேங்க்யூ சார். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆள். இப்ப ஒரு சோக நியூஸ் என்னன்னு கேட்டுருவோம். யாருமே ஓடாத இடத்துல யாருக்குடா டீ கடை ஆத்திரிங்கிற மாதிரி யாருமே இல்லாத இடத்துல பெட்ரோல் பங்க்லாம் வந்து சும்மாவே நின்றுச்சு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா திடீர்னு 3 ரூபா விலை கூட்டி வச்சிருக்கிறாங்க. யாருமே ஓட்டாத வண்டிக்கு எதுக்குடா பெட்ரோல் இவ்வளோ விலை வந்து விற்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தெரியுது, வேட் டேக்ஸ் கவர்மெண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்கன்னா அதனால 72 ரூபா சொச்சம் விற்ற பெட்ரோலு இனிமேல் 76 ரூபா விற்றுரும். இதனால என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75 ரூபா கூட்டுறதுனால இங்கிட்டோ அங்கிட்டோடு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த சரக்கு, இந்த மாதிரி மேட்டர்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி அரிசி பருப்பு இதெல்லாம் ஆல்ரெடி வந்து விலை ஏகிரி போயிட்டே தான் இருக்குது. இப்போ பெட்ரோல் விலை கூடியாச்சுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு கடைக்காரங்களும் ஏற்றி விட்டுருவாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்துலயே வந்து பஞ்சு பண்றீங்க? எதுக்கு நமக்கு இதெல்லாம்? அது வேறே வந்து $20 $10 விற்குதுன்றாங்க. நீங்க 72 ரூபாய் போங்க. நீங்க இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும், அதிக ஆசை, அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழி. எனக்கு தெரிஞ்சு கொரோனா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற ஆதாரம் யாருக்கிட்ட இருக்கோ இல்லையோ தமிழ் யூடியூபர்ஸ் கிட்ட நிச்சயமா இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அமெரிக்காக்காரனே வந்து அந்த ஆதாரம் இன்னும் முழுசா எங்க கையில கிடைக்கல, கூடிய சீக்கிரம் அறிவிச்சிருவோம் அப்படின்ற அமெரிக்காக்காரன் ட்ரம்ப் எல்லாம் டெய்லி மைக் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இவங்க டெய்லி வீடியோ போட்டு சைனால இருந்தா அந்த லேப்ல இருந்தா அந்த குடுவையில இருந்தா அந்த டெஸ்ட் டியூப்ல இருந்தா அவங்க வெளியே பிதுக்கி விட்டாக்கிய அந்த வைரஸ அது மட்டும் தானே நீங்க சொல்லல, நல்லா வருவீங்க. நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டேனே. ஊர்ல நாட்டுல நடக்கிற அத்தனை சம்பவங்களையும் டெய்லி கச்சேரியில ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லினேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நேற்று டிக்டாக் கஷ்டங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா சோ இங்க இருக்குது.
பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் சினிமா கிச்சடியில் சுவாரஸ்யமான வீடியோஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வெப் சீரீஸ் எல்லாத்தையுமே அங்கே நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சினிமா கிச்சடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் போய் செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் அதில் இருக்கிற வீடியோஸும் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், சோசியல் டிஸ்டன்சிங் எவ்வளோ வாங்கின்னு சொல்கிறேன்.